ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விஜய் விலாக் சேனல். உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எரா கிரேவி, எரா ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். தொக்கு பண்ணையில் போட்டு ஃப்ரை பண்ணணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் இருக்க எடுத்துக்கணும். நல்லா வதக்கணும். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எறா, இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இது நல்லா வதக்கணும். நல்லா சுருளில் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா சுருளில் வதக்கணும். இது பண்ணுவோம், இது கொஞ்சம் நல்லா வதங்குவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எறா தொக்கு எறா தொக்கு பண்ணுறோம். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு நல்லா பொரியவும், வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கவும், இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் மிளகு தூள், சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொரியவும், எறாவை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வதங்கவும். அதுக்கப்புறம் இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். உப்பு போட்டு, உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம், போடணும். ப்ளஸ் இது மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். தொக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா வேகவும் நம்ம தேங்காவை ஊற்றி இறக்கணும். அவ்வளோதான். இப்போ எறா ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகு சோம்பு நுணுக்கி போட்டு நல்லா எண்ணெயில் பொரியவும், வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி கொஞ்சமாக போடணும், ஒரே ஒரு தக்காளி போதும். நல்லா வதங்கவும் எறாவை போட்டு நல்லா
தண்ணி சுண்ட வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் இப்போது மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போடணும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா சுருளை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். வேகணும், கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணியிலே வெந்துடும் நல்லா. வேகணும், கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும். அது கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுடும். காரம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். காரம் கரெக்டாக, உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி அரைக்கிறோம். தொக்கு எறா தொக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், ஸ்ப்ரேக்கு வந்து இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உப்பு போடணும். கொஞ்சம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போடணும். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றி இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தேங்காய் இருக்கணும். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இறக்கிடலாம். எறா ஃப்ரைக்கு வந்து இப்போது கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்தா போதும். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டு இதையும் நம்ம ரெடியாகும். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். எறா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். ஃப்ரே எறா ஃப்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். ரைஸ் போட்டு சாதம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த சாதத்தை இப்போ கொஞ்சம் எடுத்து பிளேட்டில் கொஞ்சம் போட்டு நம்ம எறா தொக்கு வந்து மண்பானையில் செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானையில் செஞ்ச எறா தொக்கு. எறா வறுவல் கொஞ்சம் அதில் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். எறா வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. மண்பானையில் செய்யவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. எறா வறுவல் டேஸ்ட் பார்க்கலாம். எல்லா காரம்லாம் நல்லா கரெக்டாக நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.